ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை ஜெய்பாக்கம் ஸ்டேடியமில் நாங்கள் மேட்ச் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். நாங்கள் சிஎஸ்கே மேட்ச் பார்க்க ட்ரை பண்ணோம், எங்களால் முடியல. எம்ஐ மேட்சுக்கு டைமும் கிடச்சிது, டிக்கெட்டும் கிடச்சிது, நாங்கள் போய் பார்த்தோம். ஒரு தடவை ஸ்டேடியமில் போய் மேட்ச் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் டிக்கெட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஆன்லைன் டிக்கெட் ட்ரை பண்ணியும் கிடைக்கலன்னா நீங்கள் டைரெக்டாக ஸ்டேடியம் வந்து போயிடுங்க. அங்கே டிக்கெட் வச்சு செல் பண்ணுவாங்க, நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம். எங்களால் அதிகம் கேஷ் கொடுத்து வாங்கி உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் டிலே பண்ணி நீங்கள் ஸ்டேடியம் அண்ட போங்க. உங்களை வந்து டிக்கெட்டுக்காக நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க, கொஞ்சம் கம்மி ரேஞ்சில் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். 2000 சொல்லுவாங்க, நீங்கள் 700-500 கூட கேட்டு நீங்கள் ஸ்டேடியமுக்குள்ளே போயிடலாம். நான் எப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் போகும்போது எங்களும் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணாங்க, ஆனால் எங்கள்கிட்ட ஆன்லைன் டிக்கெட் இருந்தது, எங்களுக்கு தேவைப்படல. ஆன்லைன் டிக்கெட் யாராவது உங்களுக்கு சேல் பண்ணாலும் சரி, அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்ப சொல்லாதீங்க, பிடிஎஃபை அனுப்ப சொல்லுங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டை அங்கே வந்து ஸ்கேன் பண்ண மாட்டாங்க, ஒன்லி பிடிஎஃபை மட்டும்தான் ஸ்கேன் பண்ணுறாங்க. நாங்களும் ஸ்டேடியம்குள்ளே போயிட்டோம், எங்களுக்கு கொடுத்த சீட்டில் உட்கார முடியல, வேறு சீட்டு கிடச்சிது, அதில் உட்காந்து சூப்பராக மேட்ச்சை பார்த்துட்டு வந்தோம். ஸ்டேடியம்குள்ளவே கூல்ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே விற்கிறாங்க, ஈவன் ஃபுட்டு கூட விற்கிறாங்க. எல்லாமே வெளியில் விற்கிறதோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஃபைனல் மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணாலும் விஷ் பண்ணுவோம். தேங்க்யூ.